வணக்கம் புதிய செய்திகளுக்காக அருள் செல்வி தலைப்புச் செய்திகள் கோவிட் வைரஸ் தொற்றை நாட்டு மக்கள் அனைவரும் ஒன்றாக எதிர்க்கும் வகையில் நாளை மறுநாள் இரவு ஒன்பது மணிக்கு அவரவர் இல்லங்களிலிருந்து விளக்குகளை உளரச் செய்ய வேண்டும் பிரதமர் மோதி வேண்டுகோள் கோவிட் பரவலை தடுக்க இந்தியா உலக நாடுகளுக்கு முன்னுதாரணமாக திகழ்வதாகவும் பிரதமர் பேச்சு கோவிட் தொற்றை எதிர்த்து போராடும் இந்தியாவுக்கு ஒரு பில்லியன் டாலர் அவசர கால நிதி உலக வங்கி ஒப்புதல் நாடு தழுவிய ஊரடங்கை கண்டிப்புடன் அமலாக்க வேண்டும் மாநில அரசுகளுக்கு உள்துறை அமைச்சகம் அறிவுறுத்தல் கொரோனா வைரஸ் தொற்றை கட்டுப்படுத்த தமிழகத்தில் இருபத்தி ஆறு மாவட்டங்களில் வீடு வீடாக சென்று கண்டறியும் பணி நடைபெறும் தமிழக அரசு அறிவிப்பு உலக அளவில் கோவிட் தொற்றுக்கு பத்து லட்சம் பேர் பாதிப்பு உயிரிழப்பு கோவிட் வைரஸ் தொற்றை எதிர்த்து நாட்டு மக்கள் அனைவரும் ஒன்றிணைந்து போராடுவதை உறுதிப்படுத்தும் வகையில் நாளை மறுநாள் இரவு ஒன்பது மணிக்கு அவரவர் இல்லங்களிலிருந்து மெழுகுவர்த்தி மற்றும் விளக்குகளை ஏற்றியும் செல்போனில் உள்ள டார்ச் லைட்டை உளிரச் செய்ய வேண்டும் என்றும் பிரதமர் நரேந்திரமோடி கேட்டுக் கொண்டுள்ளார் ஒளிப்பதிவு செய்யப்பட்ட வீடியோ உரையில் இன்று நாட்டு மக்களுக்கு இந்த வேண்டுகோளை அவர் விடுத்தார் கோவிட் தொற்றுக்கு எதிராக நாடு முழுவதும் ஊரடங்கு உத்தரவு பிறப்பிக்கப்பட்டு இன்றுடன் ஒன்பது நாட்கள் ஆகிறது இந்த காலகட்டத்தில் மக்களாகிய நீங்கள் அனைவரும் காட்டிய ஒழுக்கம் மற்றும் சேவை மீதான உணர்வு முன்னெப்போதும் இல்லாத அளவுக்கு இருந்தது அரசு நிர்வாகமும் பொதுமக்களும் பெருமளவில் ஒன்றிணைந்து இந்த நிலைமையை சமாளிக்க தங்களால் இயன்ற நல்ல முயற்சியை எடுத்துள்ளீர்கள் கோவிட் தொற்றுக்கு எதிராக பாடுபட்டு வரும் அனைவருக்கும் கடந்த இருபத்தி இரண்டாம் தேதி நாட்டு மக்கள் அனைவரும் தெரிவித்த ஒருமைப்பாடு உலகத்திற்கே எடுத்துக்காட்டாக திகழ்ந்தது இந்த முயற்சியை பல நாடுகள் பின்பற்றியுள்ளன இந்த சோதனையான காலகட்டத்தில் மக்கள் ஊரடங்கு மணியோசை எழுப்பியது கைகளை தட்டியது பாத்திரங்கள் மூலம் ஒலி எழுப்பியது ஆகியவை நாட்டு மக்களின் ஒன்றுபட்ட முயற்சியால் நடைபெற்றது கொரோனா போன்ற மிகப்பெரிய அச்சுறுத்தலை எதிர்க்க நாடே ஒன்றாக நிற்கும் என்ற நம்பிக்கை விதைத்துள்ளது ஊரடங்கு காலத்தில் நாட்டின் மீதான உங்களின் இந்த ஒன்றுபட்ட உணர்வு வெளிப்பட்டது நண்பர்களே இன்று கோடிக்கணக்கான மக்கள் தங்களை வீட்டுக்குள்ளேயே உள்ளனர் கோவிட் எதிரான போராட்டத்தில் ஒருவர் மட்டும் இதை எதிர்க்க முடியுமா என்ற கேள்வி எழுப்புவது இயற்கையானது இந்த போராட்டத்தை நாம் எத்தனை நாள் நடத்த வேண்டியிருக்கும் என்று பலர் எண்ணலாம் இது போன்ற நாட்களை நாம் இன்னும் எத்தனை நாட்கள் எதிர்கொள்ள வேண்டியிருக்கும் என்றும் பலர் கருதலாம் நண்பர்களே ஊரடங்கு அமலில் உள்ள நேரத்தில் இது போன்ற கட்டுப்பாடுகளை நாம் உறுதியாக செய்தாக வேண்டும் இந்த முயற்சியில் நாம் தனியாக இல்லை நாட்டின் நூற்று முப்பது கோடி மக்களும் நம்மோடு இருக்கிறார்கள் இதுவே நமக்கு கிடைத்துள்ள பலம் இந்த காலகட்டத்தில் நமக்கு கிடைத்த அனுபவம் ஒரு தனிச்சிறப்பு வாய்ந்தது ஒன்றுபட்ட தெய்வீக சக்தியை இது வெளிப்படுத்தி உள்ளது நாட்டு மக்கள் இவை அனைத்தும் தெய்வீக சக்தியின் வெளிப்பாடு இது என்று கருதுகிறார்கள் மிகப்பெரிய சவாலை நாடு எதிர்கொண்டிருக்கும் போது மக்களால் ஒன்றுபட்டு ஒரு மிகப்பெரிய சக்தியை வெளிப்படுத்த முடியும் என்பதை அடுத்தடுத்த அனுபவங்களால் நிகழ்த்தி காட்டியுள்ளனர் இந்த அனுபவம் நமக்கு தார்மீக அடிப்படையிலான உந்து சக்தியை அளித்துள்ளது பொதுவான ஒரு எதிரியை எதிர்த்து போராடுவதற்கான வழியை காட்டியுள்ளது நண்பர்களே கோவி தொற்றால் உருவாகியுள்ள இருளை நாம் அனைவரும் தொடர்ந்து பாடுபடுவதன் மூலமாக அகற்ற முடியும் என்ற நம்பிக்கை இருக்கிறது இந்த காலகட்டத்தில் மிகவும் பாதிக்கப்பட்டு நம்பிக்கை எழுந்துள்ள நமது சகோதர சகோதரிகளுக்காக தொடர்ந்து நாம் பணியாற்ற வேண்டும் இந்த நெருக்கடியான காலகட்டத்தில் ஏற்பட்டுள்ள நிலைமையை நிலையற்ற தன்மை இருள் ஆகியவற்றினை அகற்றி ஒளிமயமான எதிர்காலத்தை நோக்கி செல்ல வேண்டும் और निश्चितता की तरफ बढ़ना है इस अंधकार में कोरोना संकट को पराजित करने के लिए हमें प्रकाश के तेज को चारों दिशाओं में फैलाना है पांच अप्रैल को रविवार को रात नौ बजे घर की सभी लाइटें बंद करके घर के दरवाजे पर या बालकनी में खड़े रहकर 9 मिनट के लिए मोमबत्ती दिया टॉर्च या मोबाइल की फ्लैशलाइट जलाएं வரும் ஞாயிற்றுக்கிழமை நான்கு திசைகளிலும் ஒளியை படர் செய்வதன் மூலம் இந்த இருளை அகற்ற முடியும் எனவேதான் வரும் ஞாயிற்றுக்கிழமை இரவு ஒன்பது மணிக்கு ஒன்பது நிமிடம் நாம் அனைவரும் விளக்குகளை ஒளிரச் செய்வதன் மூலம் இந்த இருளை அகற்ற முடியும் அந்த நேரத்தில் அனைவரும் வீட்டில் உள்ள விளக்குகள் அனைத்தையும் அணைத்துவிட்டு ஒவ்வொருவரும் ஒரு திசையை நோக்கி விளக்குகளை ஒளிரச் செய்வதன் மூலம் கோவிட் என்ற பொதுவான எதிரியை எதிர்த்து ஒன்றுபட்டு போராடுவதை வெளிப்படுத்துவதோடு ஒளியால் உள்ள மிகப்பெரிய சக்தியின் அனுபவத்தை நாம் உணர முடியும் அதே நேரத்தில் எவர் ஒருவரும் சாலைகளுக்கு வர வேண்டாம் அல்லது ஒரு இடத்தில் குழும வேண்டாம் என்றும் நான் உங்களிடம் மன்றாடி கேட்டுக்கொள்கிறேன் உங்களது இல்லங்களில் வாசற்படியில் அமல் அல்லது பால்கனியில் இருந்தே விளக்குகளை ஒளிரச் செய்ய வேண்டும் என்றும் அதே நேரத்தில் சமூக இடைவெளியை பராமரிக்க வேண்டும் இதுபோன்று நாம் நடந்து கொள்வதன் மூலம் கோவிட் வைரஸ் தொற்றின் சங்கிலியை அறுத்தெடுக்க முடியும் ஆதலால் நாளை மறுநாள் இரவு ஒன்பது மணிக்கு நாம் அனைவரும் பாரத மாதாவின் புதல்வர்கள் என்பதை நூற்று முப்பது கோடி மக்களும் ஒருமித்து வெளிப்படுத்த வேண்டும் இந்த நெருக்கடியான காலகட்டத்தில் இதுபோன்ற செயல்கள் நம்மை பலப்படுத்துவதோடு நெருக்கடியை வெற்றி கொள்ள முடியும் என்ற நம்பிக்கையையும் ஏற்படுத்தும் இந்தியாவில் கோவிட் வைரஸ் பரவலை தடுக்க நாடுதழுவிய அளவில் இருபத்தோரு நாள் ஊரடங்கு உத்தரவு அமலில் உள்ள நிலையில் ஏழை மக்கள் மற்றும் இடம்பெயர்ந்த தொழிலாளர்களின் நலனுக்கு அரசு எடுத்துள்ள நடவடிக்கைக்கு உலக சுகாதார நிறுவனம் பாராட்டு தெரிவித்துள்ளது இது தொடர்பாக பிரதமர் நரேந்திர மோடி எடுத்துள்ள நடவடிக்கைகளை உலக சுகாதார நிறுவனத்தின் தலைவர் டெட்ராஸ் அதோனாம் பாராட்டியுள்ளாா் ஏழைகளுக்கு உதவும் பிரதம மந்திரி கரீப் கல்யாண் தொகுப்பு திட்டத்தால் ஒரு லட்சத்து எழுபதாயிரம் கோடி ரூபாய் இம்மக்களின் நலனுக்காக அரசு ஒதுக்கியிருப்பது வரவேற்கத்தக்கது என்று டுவிட்டர் செய்தியில் அவர் குறிப்பிட்டுள்ளார் கோவிட் வைரஸ் தொற்றால் அதிக மக்கள் தொகை கொண்ட இந்தியாவில் அதன் பரவலை தடுப்பதற்கு இந்த நடவடிக்கைகள் உதவும் என்றும் அவர் கூறியுள்ளார் எண்பது கோடி மக்களுக்கு இலவச உணவு உதவித்தொகையை அவர்களது வங்கிக் கணக்கில் செலுத்துதல் எட்டு கோடி ஏழை குடும்ப பெண்களுக்கு இலவச எரிவாயு சிலிண்டர் வழங்குதல் உள்ளிட்டவை வரவேற்க தகுந்த நடவடிக்கை என்றும் உலக சுகாதார தலைவர் மேலும் கூறியுள்ளாா் Many countries are asking people to stay at home and shutting down population movement, which can help to limit transmission of the virus but can have unintended consequences for the poorest and most vulnerable people. I have called on governments to put in place social welfare measures to ensure vulnerable people have food and other life essentials during this crisis. In India for example prime minister modi has announced a 24 billion dollars package including free food rations for 800 million disadvantaged people cash transfers to 204 million poor women and free cooking of gas for 80 million households for the next 3 months many developing countries will struggle தொற்றை எதிர்கொள்ள இந்தியாவுக்கு ஒரு பில்லியன் டாலர் அவசர கால நிதி வழங்க உலக வங்கி ஒப்புதல் அளித்துள்ளது உலகம் முழுவதும் கோவிட் தொற்று காரணமாக பத்து லட்சத்திற்கும் மேற்பட்டோர் பாதிக்கப்பட்டுள்ளனர் இதன் காரணமாக இந்தியா உள்ளிட்ட பெரும்பாலான நாடுகளில் ஊரடங்கு உத்தரவு அமலில் உள்ளது இதனால் பொருளாதாரம் மிகப்பெரிய அளவில் பாதிக்கப்பட்டுள்ள நிலையில் விவசாயிகள் தொழிலாளர்கள் என அனைவரும் இன்னல்களை எதிர்கொண்டுள்ளனர் உலக அளவில் இந்த பாதிப்புக்கு உதவ ஒன்று புள்ளி ஒன்பது பில்லியன் டாலர் நிதியை இருபத்தைந்து நாடுகளுக்கு வழங்க உலக வங்கி ஒப்புதல் அளித்துள்ளது இதில் இந்தியாவிற்கு மட்டும் அவசர கால நிதியாக ஒரு பில்லியன் டாலர் நிதி ஒதுக்கப்பட்டுள்ளது இந்த நிதியை போர்க்கால அடிப்படையில் விடுவிக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக உலக வங்கி கூறியுள்ளது கொரோனா பாதிப்பு குறித்து குடியரசுத் தலைவர் ராம்நாத் கோவிந்த் அனைத்து மாநில மற்றும் யூனியன் பிரதேச ஆளுநர்களுடன் இன்று கலந்துரையாட உள்ளார் குடியரசு துணைத் தலைவர் வெங்கையா நாயுடுடன் இணைந்து மாநில ஆளுநர்கள் துணைநிலை ஆளுநர்கள் மற்றும் யூனியன் பிரதேச நிர்வாகிகளுடன் குடியரசுத் தலைவர் இணைய வழியில் கலந்துரையாட உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த கலந்துரையாடலின் போது கொரோனா தொற்று பரவுவதை கட்டுப்படுத்த மத்திய மாநில அளவில் மேற்கொள்ளப்படும் முயற்சிகளை மேம்படுத்துவது குறித்து விவாதிக்கப்பட உள்ளது ஏற்கனவே கடந்த இருபத்தி ஏழாம் தேதி குடியரசுத் தலைவரும் குடியரசு துணைத் தலைவரும் நடத்திய போது தமிழகம் உள்ளிட்ட பதினான்கு மாநில ஆளுநர்கள் மற்றும் தில்லி துணைநிலை ஆளுநர் கலந்து கொண்டு தத்தமது மாநிலங்களில் நடைபெற்று வரும் பணிகளை எடுத்துரைத்தனர் எஞ்சிய மாநில மற்றும் யூனியன் பிரதேச ஆளுநர்களும் துணைநிலை ஆளுநர்களும் இன்று தங்களது அனுபவங்களை பகிர்ந்து கொள்ள உள்ளனர் தில்லி நிஜாமுதனில் இம்மாதம் தப்லி ஜமாத் நடத்திய மாநாட்டில் கலந்து கொண்ட தொள்ளாயிரத்து அறுபது வெளிநாட்டினரை கருப்புப் பட்டியலில் சேர்த்து உள்துறை அமைச்சகம் உத்தரவிட்டுள்ளது இவர்கள் சுற்றுலா விசாவில் வந்து இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டிருப்பதாகவும் விசா விதிமீறல்கள் இருந்தால் உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என்று ஏற்கனவே அரசு கூறியிருந்த நிலையில் இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது மேலும் அவர்களுக்கு அளிக்கப்பட்ட விசாவையும் ரத்து செய்து அரசு உத்தரவிட்டுள்ளது இந்த தொள்ளாயிரத்து அறுபது வெளிநாட்டினர் மீது ஆயிரத்தி தொள்ளாயிரத்து நாற்பத்தி ஆறாம் ஆண்டு வெளிநாட்டினர் சட்டம் மற்றும் இரண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டு தேசிய பேரிடர் மேலாண்மை சட்டத்தின் கீழ் நடவடிக்கை எடுக்குமாறு தில்லி மாநில காவல்துறையையும் அனைத்து மாநில காவல்துறை தலைவர்களையும் அறிவுறுத்தியுள்ளது இருபத்தொரு நாள் ஊரடங்கு உத்தரவு அமலில் இருந்தபோது இந்த நிகழ்ச்சி அவர்கள் நடத்தியிருப்பது குறித்தும் போதிய சமூக இடைவெளியை பராமரிக்க தவறியதாலும் இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது கோவிட் தொற்றுக்கு எதிரான உறுதியான போராட்டத்தில் நாட்டு மக்கள் அனைவரையும் ஒருங்கிணைப்பதற்காக அரசு தனியார் கூட்டு முயற்சியில் செல்பேசி செயலி ஒன்றை மத்திய அரசு அறிமுகப்படுத்தியுள்ளது ஒவ்வொரு இந்தியரும் ஆரோக்கியமாகவும் நலமாகவும் இருக்க வேண்டும் என்பதற்காக உருவாக்கப்பட்டுள்ள இந்த செயலிக்கு ஆரோக்கிய சேது என்று பெயரிடப்பட்டுள்ளது இந்த செயலி டிஜிட்டல் இந்தியா திட்டத்துடன் இணைக்கப்பட்டுள்ளது கோவிட் தொற்று தங்களுக்கு உள்ளதா என்பதை மக்கள் தங்களை தாங்களே மதிப்பீடு செய்து கொள்வதற்கு இந்த செயலி உதவும் என்று மத்திய அரசு தெரிவித்துள்ளது ப்ளூடூத் தொழில்நுட்பம் மற்றும் செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பத்தை அடிப்படையாக கொண்டு பொதுமக்களின் தகவல்கள் மதிப்பீடு செய்யப்படும் இந்த செயலியை ஸ்மார்ட் போனில் பதிவிறக்கம் செய்து அனைவரும் பயன்படுத்தலாம் கோவிட் தொற்று எந்தெந்த இடங்களில் பரவக்கூடும் என்பதை மதிப்பீடு செய்து உரிய நேரத்தில் தேவையான நடவடிக்கைகளை எடுக்கவும் தேவைப்படும் இடங்களில் மக்களை தனிமைப்படுத்தவும் இந்த செயலி மூலமாக சேகரிக்கப்படும் தகவல்கள் உதவும் அதே நேரத்தில் தனிப்பட்ட நபர்கள் குறித்த விவரங்களை பாதுகாக்கும் வகையிலும் உரிய ஏற்பாடுகள் இதில் செய்யப்பட்டுள்ளன இதில் சேகரிக்கப்படும் தனிநபர் குறித்த புள்ளி விவரங்கள் அரசை தவிர மற்றவர்கள் தெரிந்து கொள்ள முடியாத வகையில் சங்கீத குறியீடுகளாக மாற்றப்படும் என்பது குறிப்பிடத்தக்கது இந்த செயலி நாடு முழுவதும் அறிமுகம் செய்யப்பட்டுள்ளது நாடு முழுவதும் கோவிட் பரவலை தடுக்க அமல்படுத்தப்பட்டுள்ள ஊரடங்கு உத்தரவை அனைத்து மாநிலங்களும் யூனியன் பிரதேசங்களும் கண்டிப்புடன் அமல்படுத்த வேண்டும் என்று மத்திய உள்துறை அமைச்சகம் அறிவுறுத்தியுள்ளது இது தொடர்பாக சில விதிமுறைகளையும் அந்த அமைச்சகம் வெளியிட்டுள்ளது கோவிட் தொற்று நோய்க்கு எதிரான போராட்டத்தில் பேரிடர் மேலாண்மை சட்டம் இரண்டாயிரத்தி ஐந்தின் கீழ் மாநிலங்கள் தங்களுக்கு உள்ள அதிகாரங்களை பிரயோகித்து முழு ஊரடங்கு உத்தரவை நடைமுறைப்படுத்த வேண்டும் என்று ஏற்கனவே மாநில அரசுகளுக்கு மத்திய அரசு கடிதம் அனுப்பியிருந்தது இதனை மீண்டும் நினைவுபடுத்தியுள்ள மத்திய உள்துறை அமைச்சக செயலர் அஜய்குமார் பல்லா விதிகளை மீறுவோர் மீது அனைத்து மாநிலங்களிலும் பேரிடர் மேலாண்மை சட்டம் மற்றும் இந்திய தண்டனை சட்டத்தின் கீழ் நடவடிக்கை எடுக்குமாறு உத்தரவிட்டுள்ளது கோவிட் வைரஸ் தொற்று காரணமாக நாடு முழுவதும் ஊரடங்கு உத்தரவு அமலில் உள்ள நிலையில் பொதுமக்களுக்கு அத்தியாவசிய பொருட்கள் தட்டுப்பாடு இல்லாமல் கிடைக்க மத்திய அரசு பல்வேறு நடவடிக்கைகளை எடுத்து வருகிறது இதன் ஒரு பகுதியாக நாடு முழுவதும் அத்தியாவசிய பொருட்களின் நகர்வை உறுதிப்படுத்தும் வகையில் ரயில்வே சரக்கு ரயில்களை தொடர்ந்து இயக்கி வருகிறது இதன் மூலம் அனைத்து மாநிலங்களுக்கு அத்தியாவசிய பொருட்கள் தங்கு தடையின்றி சென்று சேர்வதை அரசு உறுதிப்படுத்தியுள்ளது கடந்த மூன்று நாட்களில் மட்டும் ஏழாயிரத்து நூற்று தொன்னூற்று ஐந்து பெட்டிகளில் உணவு தானியங்கள் அறுபத்தி நான்காயிரத்து ஐநூற்று அறுபத்தி ஏழு பெட்டிகளில் நிலக்கரி மூவாயிரத்து முன்னூற்று பதினான்கு பெட்டிகளில் உருக்கு மூவாயிரத்து எண்ணூற்று முப்பத்தி எட்டு டேங்கர்களில் பெட்ரோலியப் பொருட்களை ரயில்வே விநியோகம் செய்துள்ளது மார்ச் முப்பதாம் தேதி வரை முப்பத்தி ஏழாயிரத்து ஐநூற்று இருபத்தி ஆறு பெட்டிகளில் பல்வேறு வகையான பொருட்கள் கொண்டு செல்லப்பட்டன சர்க்கரை உப்பு பருப்பு உள்ளிட்ட உணவு தானியங்கள் பழங்கள் காய்கறிகள் உள்ளிட்டவை கொண்டு செல்லப்படுகின்றன வேளாண்மை பணிகள் தங்கு தடையின்றி நடைபெற உரம் உள்ளிட்ட இடுபொருட்களும் ரயில்கள் மூலம் கொண்டு செல்லப்பட்டு மாநிலங்களுக்கு விநியோகிக்கப்படுகின்றன நேற்று பெட்டிகளில் அத்தியாவசியப் பொருட்கள் ஏற்றப்பட்டு பல்வேறு மாநிலங்களுக்கு அனுப்பப்பட்டுள்ளன கோவிட் தொற்றால் நாடு முழுவதும் பாதிக்கப்பட்டுள்ளோரின் எண்ணிக்கை ஆயிரத்து எண்ணூற்று அறுபதாக அதிகரித்துள்ளது நூற்று பேர் இதுவரை குணமடைந்துள்ளனர் பேர் உயிரிழந்துள்ளனா் குணமடைந்தவர்களில் ஒருவர் வெளிநாடு சென்றுவிட்டார் அதிகபட்சமாக மகாராஷ்டிரா மாநிலத்தில் முன்னூற்று முப்பத்தி ஐந்து பேருக்கு கோவிட் தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது அந்த மாநிலத்தில் இதுவரை பதிமூன்று பேர் உயிரிழந்துவிட்டனர் கேரளாவில் இருநூற்று அறுபத்தி ஐந்து பேர் பாதிக்கப்பட்டுள்ள நிலையில் இதுவரை இருவர் மட்டுமே உயிரிழந்தனர் குஜராத்தில் ஏழு பேரும் மத்திய பிரதேசத்தில் ஆறு பேரும் உயிரிழந்தனர் அண்டை மாநிலமான ஆந்திராவில் எண்பத்தி ஆறு பேருக்கும் கர்நாடகாவில் நூற்று பத்து பேருக்கும் கோவிட் தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது தெலுங்கானாவில் நூற்று ஏழு பேர் உத்தரப்பிரதேசத்தில் நூற்று பதிமூன்று பேர் ராஜஸ்தானில் நூற்று எட்டு பேர் மத்திய பிரதேசத்தில் 99 பேர் இந்நோய் தொற்றால் பாதிக்கப்பட்டுள்ளனர் வடகிழக்கு மாநிலங்களில் அசாமில் ஐந்து பேரும் மணிப்பூர் மிசோரம் ஆகிய மாநிலங்களில் தலா ஒருவரும் கோவிட் தொற்றால் பாதிக்கப்பட்டுள்ளனர் கொரோனா தொற்று தடுப்புக்கான மருத்துவ உபகரணங்கள் மற்றும் மருந்து உற்பத்தியை ஊக்குவிக்கும் வகையில் தமிழக முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி பல்வேறு சலுகைகளை அறிவித்துள்ளாா் தமிழ்நாட்டில் கொரோனா வைரஸ் பரவாமல் தடுக்க மேற்கொள்ளப்பட்டு வரும் நடவடிக்கைகள் குறித்து முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி சென்னை தலைமைச் செயலகத்தில் நேற்று அமைச்சர்கள் மற்றும் உயரதிகாரிகளுடன் ஆய்வு செய்தார் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் டாக்டர் விஜயபாஸ்கர் வருவாய் மற்றும் பேரிடர் மேலாண்மைத்துறை அமைச்சர் ஆர் பி உதயகுமார் தலைமைச் செயலாளர் சண்முகம் காவல்துறை தலைமை இயக்குநர் ஜே கே திரிபாதி மக்கள் நல்வாழ்வுத்துறை செயலாளர் பீலா ராஜேஷ் வருவாய் நிர்வாக ஆணையர் ஜே ராதாகிருஷ்ணன் உள்ளிட்ட உயரதிகாரிகள் இக்கூட்டத்தில் கலந்து கொண்டனா் இந்த கூட்டத்தில் அரசின் பல்வேறு துறைகள் மூலம் மேற்கொள்ளப்பட்டு வரும் தொடர் நடவடிக்கைகள் குறித்தும் ஊரடங்கு உத்தரவு காரணமாக பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நிவாரண உதவிகள் வழங்கும் பணிகள் குறித்தும் பாதிக்கப்பட்டது பின்னர் அரசு வெளியிட்ட செய்தி குறிப்பில் செயற்கை சுவாச கருவிகள் எண் தொன்னூற்று ஐந்து முகக்கவசங்கள் வைரஸ் எதிர்ப்பு மற்றும் மலேரியா எதிர்ப்பு மருந்துகள் தனிநபர் பாதுகாப்பு கவச உடை மற்றும் பல்வகை பண்பளவு கணினி திரைகள் போன்றவற்றை உற்பத்தி செய்ய சலுகைகள் வழங்கப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது தகுதி வாய்ந்த நிறுவனங்களுக்கு மொத்த மூலதனத்தில் முப்பது சதவீதம் மூலதன மானியம் இருபது கோடி ரூபாய் உச்சவரம்பாக கொண்டு ஐந்தாண்டு காலத்திற்கு பிரித்து வழங்கப்படும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது குறு சிறு நடுத்தரம் மற்றும் பெரிய தொழில் நிறுவனங்களுக்கு இந்த சலுகைகள் பொருந்தும் எனவும் மேற்படி பொருட்களை உற்பத்தி செய்யும் அனைத்து நிறுவனங்களுக்கும் திட்ட அனுமதி உட்பட எந்தவித அனுமதிக்கும் காத்திருக்காமல் உடனடியாக உற்பத்தியை துவக்கலாம் என்றும் அரசு அறிவித்துள்ளது மேலும் நூறு சதவீத முத்திரைத்தாள் கட்டண விலக்கு வழங்கப்படும் வங்கிகள் மற்றும் நிதி நிறுவனங்களிடம் பெறப்படும் செயல்பாட்டு மூலதன கடனுக்கான வட்டியில் ஆறு சதவீதத்தை இரண்டு காலாண்டுகளில் தமிழக தொழில் முதலீட்டுக் கழகம் மூலம் அரசே மானியமாக வழங்கும் என்றும் அதில் கூறப்பட்டுள்ளது அடுத்த நான்கு மாதங்களில் உற்பத்தி செய்யப்படும் மருத்துவ உபகரணங்கள் மற்றும் மருந்துகளில் குறைந்தபட்சம் ஐம்பது சதவீதத்தை தமிழ்நாடு மருத்துவ பணிகள் மற்றும் கொள்முதல் செய்யும் என்றும் இதற்கென திறந்தவெளி ஒப்பந்த புள்ளி சட்டத்திலிருந்து விலக்கு அளிக்கப்படும் என்றும் தமிழக அரசு அறிவித்துள்ளது கோவிட் தடுப்பு நடவடிக்கையாக தமிழகத்தில் நான்காயிரத்து ஐநூற்று எண்பத்தி ஐந்து பணியாளர்களைக் கொண்டு இருபத்தாறு மாவட்டங்களில் உள்ள இரண்டு லட்சத்து எண்பத்தி நான்காயிரத்து வீடுகளில் பதிமூன்று லட்சத்து அறுபத்தி நான்காயிரத்து ஐநூற்று முப்பத்தி நான்கு நபர்களிடம் ஆய்வு மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக தமிழக அரசு தெரிவித்துள்ளது இது தொடர்பாக மக்கள் நல்வாழ்வு மற்றும் துறை வெளியிட்டுள்ள அறிவிப்பில் நோய் தொற்று கட்டுப்படுத்தல் திட்டத்தின் கீழ் கோவிட் தொற்றால் பாதிக்கப்பட்ட நபர்கள் தங்கியிருந்த பகுதிகளில் வீடு வீடாக சென்று சுகாதாரத்துறை களப்பணியாளர்கள் ஆய்வு மேற்கொண்டு வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இதுவரை சென்னை கோயம்புத்தூர் காஞ்சிபுரம் மீரோட் திருநெல்வேலி உட்பட 26 மாவட்டங்களில் வீடு வீடாக சென்று கோவிட் தொற்று குறித்து ஆய்வு நடத்தப்பட்டுள்ளதாக மக்கள் நல்வாழ்வுத்துறை தெரிவித்துள்ளது தமிழகத்தில் மேலும் எழுபத்தைந்து பேருக்கு கொரோனா வைரஸ் பாதிப்பு இருப்பது உறுதி செய்யப்பட்டுள்ளதாக மாநில மக்கள் நல்வாழ்வுத்துறை செயலாளர் பீலா ராஜேஷ் கூறியுள்ளார் சென்னையில் நேற்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர் நேற்று உறுதி செய்யப்பட்ட எழுபத்தி ஐந்து பேரில் எழுபத்தி நான்கு பேர் தில்லி மாநாட்டிற்கு சென்று வந்தவர்கள் என்று தெரிவித்தார் இதன் மூலம் தமிழகத்தில் பாதிக்கப்பட்டோரின் எண்ணிக்கை முன்னூற்று ஒன்பதாக அதிகரித்துள்ளதாகவும் அவர் கூறினார் அவர்களில் இருநூற்று அறுபத்தி நான்கு பேர் தில்லி மாநாட்டில் பங்கேற்றவர்கள் என்றும் அவர் குறிப்பிட்டார் பாதிக்கப்பட்டவர்களில் ஏழு பேர் முழு நலம் பெற்று வீடு திரும்பி உள்ளதாகவும் சிகிச்சை பெற்று வருபவர்கள் அனைவரது உடல்நிலையும் சீராக உள்ளதாகவும் அவர் தெரிவித்தார் வீட்டு கண்காணிப்பில் பேர் உள்ளதாகவும் அவர் கூறினார் தொற்று உறுதி செய்யப்பட்ட அனைவருமே வெளிநாடுகளுக்கு பயணம் மேற்கொண்டவர்கள் அல்லது வெளிநாடுகளுக்கு பயணம் மேற்கொண்டவர்களுடன் தொடர்பில் இருந்தவர்கள் என்றும் பீலா ராஜேஷ் விளக்கமளித்தார் தமிழகத்தில் கொரோனா வைரஸ் சமூக தொற்றாக மாறவில்லை என்றும் அவர் குறிப்பிட்டார் கொரோனா பாதிப்பை கண்டறிய மாநிலம் முழுவதும் பதினேழு இடங்களில் பரிசோதனை மையங்கள் செயல்படுவதாகவும் தொடர்ந்து ரத்த மாதிரிகள் பரிசோதிக்கப்பட்டு வருவதாகவும் அவர் கூறினார் தில்லி சென்று வந்தவர்கள் அனைவரிடமும் ரத்த மாதிரிகள் பெறப்பட்டு சோதனைக்கு அனுப்பப்பட்டுள்ளதாகவும் சிலருக்கு பரிசோதனை முடிவுகள் வரவேண்டியுள்ளதாகவும் அவர் தெரிவித்தார் டெஸ்டிங் லேப் தற்சமயம் நம்மகிட்ட பதினேழு இடத்துல இருக்குது அதனால இதுல இல்லாத மாவட்டமா இருந்தா அதோட டிராவல் டைம் வேற இருக்குது சேர்த்துக்கிட்டோம்னா டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் யூஸ்வலா ஆகுது மினிமம் ஒரு ஒருத்தராக பேசுங்க வீட்டு கண்காணிப்பில் இருப்பவர்களின் எண்ணிக்கை எண்பத்தி ஆறாயிரத்தி முந்நூற்றி நாற்பத்தி ரெண்டு இதில் அரசு கண்காணிப்பில் இருப்பவர்களின் எண்ணிக்கை தொண்ணூறு டெஸ்டிங் ஃபெசிலிட்டிஸ் மேலும் மேலும் அதிகரிக்க போகிறோம் இன்னும் ஒரு ஆறு லேப் இப்போ இந்த வீக்லியே கண் கம்ப்ளீட் ஆகிரும் ஸோ அதுவும் ஆட் பண்ணுவோம் அந்த டெஸ்டிங் கிட்ஸும் நிறைய வந்திருக்கு ஆல்மோஸ்ட் இப்போ நம்மகிட்ட ஒரு பன்னிரெண்டாயிரம் டெஸ்ட் பண்ணக்கூடிய கேப்பபிலிட்டியும் நம்மகிட்ட இருக்குது கோவிட் தடுப்பு நடவடிக்கைகளுக்காக பிறப்பிக்கப்பட்டுள்ள ஊரடங்கு காலத்தை கணக்கில் கொண்டு மீன்பிடி தடைக்காலத்தை குறைப்பது குறித்து மற்ற மாநிலங்களுடன் கலந்து ஆலோசித்து முடிவெடுக்கப்படும் என மாநில மீன்வளத்துறை அமைச்சர் ஜெயக்குமார் தெரிவித்துள்ளார் சென்னை திருவள்ளிக்கேணியில் உள்ள கூட்டுறவு சங்கத்தில் பேரிடர் நிதி வழங்கப்படுவதை அவர் ஆய்வு செய்தார் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் மீனவர்களின் காலத்தை குறைக்க கோரிக்கை எழுந்துள்ளதாகவும் மேற்குவங்கம் உள்ளிட்ட மாநிலங்களுடன் கலந்து ஆலோசித்த பிறகு குறித்த முடிவுகள் எடுக்கப்படும் என்றும் அவர் கூறினார் பதிமூன்றாம் தேதி வரை அனைத்து குடும்ப அட்டைதாரர்களுக்கும் உதவித்தொகை வழங்கப்படும் என்றும் அவர் தெரிவித்தார் உதவித்தொகையுடன் விலையில்லா அரிசி பருப்பு எண்ணெய் கோதுமை உள்ளிட்ட அத்தியாவசியப் பொருட்களும் வழங்கப்படுவதாக அவர் கூறினார் சென்னையில் ஆயிரத்து அறுநூற்றி ஏழு கடைகளிலும் இதற்கான பணிகள் நடைபெற்று வருவதாகவும் மக்கள் பாதுகாப்புடன் சமூக இடைவெளியை பின்பற்றி பொருட்களை பெற்றுச் செல்ல வேண்டும் என்றும் அவர் கேட்டுக்கொண்டார் மக்களின் பாதுகாப்பிற்காகவே ஊரடங்கு உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருப்பதாகவும் தெரிவித்த அவர் இதனை உணர்ந்து பொதுமக்கள் வீடுகளுக்குள்ளேயே இருக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார் ஊரடங்கு உத்தரவை முறையாக பின்பற்றாததால் நாற்பத்தி ஐந்தாயிரம் வழக்குகள் பதிவு செய்யப்பட்டுள்ளதாகவும் முப்பத்தி ஐந்தாயிரம் வாகனங்கள் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளதாகவும் அமைச்சர் தெரிவித்தார் வரும் வாரங்களில் கோவிட் தொற்று பரவல் அதிகரிக்கும் என மத்திய அரசு எச்சரிக்கை விடுத்துள்ளதாகவும் இதனை உணர்ந்து பொதுமக்கள் அதிகம் விழிப்புடன் இருக்க வேண்டும் என்றும் அவர் கேட்டுக்கொண்டார் வீட்டில் வந்து தனியாக இருக்கிறது பழகணும் அதே போல் வந்து விலகி இருக்க பழகணும் இப்படி எல்லா விதமான வழக்கங்களும் பழக்கங்களும் நம்ம வந்து ஏற்படுத்தி கொண்டால் நிச்சயமாக வந்து கொரோனா யாருக்கு பிரச்சனை கோவிட் தடுப்பு நடவடிக்கைகளுக்காக ராணிப்பேட்டை பாரத மிகுமை நிறுவனமான பெல் நவீன கிருமி நாசினி தெளிப்பானை வடிவமைத்துள்ளது பொது இடங்களில் குறைந்த அளவிலான தண்ணீர் கிருமி நாசினி திரவியங்களை பயன்படுத்தி அதிக இடங்களில் பரவலாக தெளிக்கும் வகையில் இந்த தெளிப்பான் வடிவமைக்கப்பட்டுள்ளது இந்த நவீன கருவிக்கான பரிசோதனை கடந்த மாதம் இருபத்தி ஐந்தாம் தேதி முதல் இருபத்தி எட்டாம் தேதி வரை நடத்தப்பட்டு மாவட்ட நிர்வாகத்திடம் கருவி ஒப்படைக்கப்பட்டது இந்த இயந்திரத்தை கொண்டு மேல்விசாரம் பகுதியில் சாலைகள் வணிக நிறுவனங்கள் அங்காடிகள் வீடுகள் அமைந்துள்ள பகுதிகளில் எளிதாக கிருமி நாசினி தெளிக்கப்படுகிறது இந்த கருவியை பயன்படுத்த குறைந்த ஆட்களை போதும் என்பதால் அனைத்து விதத்திலும் உதவுவதாக நகராட்சி பொறியாளர் தெரிவித்துள்ளார் தஞ்சாவூர் மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் கோவிட் தொற்றலை தடுக்கும் விதமாக கிருமி நாசினி தெளிக்கும் அரங்கம் அமைக்கப்பட்டுள்ளது அம்மாவட்டத்தில் கும்பகோணத்தைச் சேர்ந்த ஒருவருக்கு கோவிட் தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ள நிலையில் அவர் தஞ்சை மருத்துவ கல்லூரி மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகிறார் அம்மாவட்டத்தில் வெளி மாநிலங்கள் மற்றும் வெளிநாடுகளில் இருந்து வந்த ஐந்தாயிரம் பேர் வீடுகளில் தனிமைப்படுத்தப்பட்டு கண்காணிக்கப்பட்டு வருகின்றனர் இந்நிலையில் தஞ்சை மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு வருபவர்கள் கிருமி நாசினி தெளிப்பதற்கு அரங்கம் அமைக்கப்பட்டு மருந்து தெளிக்கும் பணியானது நடைபெற்று வருகிறது மருத்துவக் கல்லூரி நுழைவாயிலில் அமைக்கப்பட்டுள்ள இந்த சுரங்கம் வாயிலாக மட்டுமே அனைவரும் மருத்துவமனைக்குள் நுழைய அனுமதிக்கப்படுகின்றனர் விருதுநகர் மாவட்டத்தில் நேற்று இரவு ஒன்பது பேருக்கு கோவிட் தொற்று இருப்பது உறுதி செய்யப்பட்டுள்ளது தில்லி தப்ளிக் ஜமாத் மாநாட்டில் கலந்து கொண்டு திரும்பிய பேர் விருதுநகர் அரசு மருத்துவமனையில் தனிமைப்படுத்தப்பட்டு அவர்களது ரத்த மாதிரிகள் சேகரிக்கப்பட்டு மதுரை மற்றும் சென்னை ஆய்வகங்களுக்கு அனுப்பப்பட்டது இதில் விருதுநகர் அருப்புக்கோட்டை திருச்சொழி ராஜபாளையம் ஸ்ரீவலிபுத்தூர் பகுதிகளைச் சேர்ந்த ஒன்பது நபர்களுக்கு நேற்று வைரஸ் தொற்று உறுதி செய்யப்பட்டது இதையடுத்து இம்மாவட்டத்தில் பாதிக்கப்பட்டவர்களின் எண்ணிக்கை பத்தாக அதிகரித்துள்ளது மேலும் ஆறு பேரின் ரத்த பரிசோதனை முடிவுகள் ஒரிரு நாளில் பெறப்படும் என மருத்துவமனை வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன இதையடுத்து வைரஸ் தொற்று உறுதியானவர்களின் குடும்பங்கள் உறவினர்கள் அவர்களுடன் தொடர்புடைய நபர்கள் ஆகியோரை கணக்கெடுத்து தனிமைப்படுத்தும் பணியில் வருவாய்த்துறை மற்றும் சுகாதாரத்துறையினர் ஈடுபட்டு வருகின்றனர் பங்கு சந்தைகள் இன்று சரிவுடன் வர்த்தகமாக பாதிப்பு காரணமாக கடந்த சில நாட்களாக பங்குச்சந்தைகள் ஏற்ற இறக்கத்துடன் காணப்படுகின்றன மும்பை பங்குச்சந்தை குறியீட்டின் சென்செக்ஸ் சற்று முன்னர் முன்னூற்று அறுபது புள்ளிகள் சரிந்து இருபத்தி ஏழாயிரத்து தொள்ளாயிரத்து நான்கு புள்ளிகளாக வர்த்தகமாகிறது தேசிய பங்குச்சந்தையான நிப்டியும் நூற்றொரு புள்ளிகள் சரிந்து எட்டாயிரத்து நூற்று ஐம்பத்தி இரண்டு புள்ளிகளாக வர்த்தகமாகிறது தங்கத்தின் விலை சவரனுக்கு எட்டு ரூபாய் அதிகரித்து ஒரு சவரன் முப்பத்தோராயிரத்து எழுநூற்று தொன்னூற்றி இரண்டு ரூபாய்க்கு விற்பனையாகிறது ஒரு கிராம் தங்கத்தின் விலை மூன்றாயிரத்து தொள்ளாயிரத்து எழுபத்தி நான்கு ரூபாயாக உள்ளது வெள்ளியின் விலை கிராம் நாற்பத்தோரு ரூபாய் பதினேழு காசுகளாக உள்ளது அமெரிக்க டாலருக்கு நிகரான இந்திய ரூபாயின் மதிப்பு முப்பத்தி ஏழு காசுகள் அதிகரித்து எழுபத்தி ஐந்து ரூபாய் தொன்னூற்றி இரண்டு காசுகளாக உள்ளது ஊரடங்கு உத்தரவை மீறியதற்காக சென்னையில் நேற்று மட்டும் நானூற்று எழுபத்தி ஏழு வழக்குகள் பதிவு செய்யப்பட்டுள்ளதாக சென்னை பெருநகர காவல்துறை தெரிவித்துள்ளது இதுகுறித்து காவல்துறை வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் சென்னையில் மட்டும் நூற்று எழுபத்தி ஒன்பது இடங்களில் சோதனைச் சாவடிகள் அமைக்கப்பட்டு ஊரடங்கு உத்தரவு முறையாக அமல்படுத்தப்படுவதை கண்காணித்து வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இது தவிர சுற்றுக்காவல் ரோந்து மற்றும் இருசக்கர வாகனங்கள் மூலம் தொடர்ந்து காவல்துறையினர் அனைத்து பகுதியிலும் கண்காணித்து வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது நேற்று மட்டும் ஊரடங்கை மீறியதால் இருநூற்று இருசக்கர வாகனங்கள் ஐந்து இலகரக வாகனங்கள் ஏழு ஆட்டோக்கள் என மொத்தம் இருநூற்று முப்பத்தோரு வாகனங்கள் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளது தலைக்கவசம் அணியாமல் இருசக்கர வாகனத்தில் பயணித்ததற்காக அறுநூற்று ஏழு வழக்குகளும் போக்குவரத்து விதிகளை மீறியதற்காக ஐநூற்று இரண்டு வழக்குகளும் பதிவு செய்யப்பட்டதுடன் வாகனங்கள் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளதாக காவல்துறையின் அறிக்கை தெரிவிக்கிறது உலகம் முழுவதும் கோவிட் தொற்றால் பாதிக்கப்பட்டு உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை ஐம்பத்தி மூன்றாயிரத்தை கடந்துள்ளது இதுவரை பத்து லட்சத்து பதினைந்தாயிரத்து எண்ணூற்று எழுபத்தி ஏழு பேருக்கு வைரஸ் தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது இவர்களில் இரண்டு லட்சத்து பனிரெண்டாயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்றி இரண்டு பேர் குணமடைந்துள்ளனர் அமெரிக்காவில் அதிகபட்சமாக இரண்டு லட்சத்து நாற்பத்தி ஐந்தாயிரத்து நூற்று தொன்னூற்று மூன்று பேர் இந்த தொற்றால் பாதிக்கப்பட்டுள்ளனர் ஆறாயிரத்து எண்பத்தி எட்டு பேர் உயிரிழந்துள்ளனா் இத்தாலியில் அதிகபட்சமாக பதிமூன்றாயிரத்து தொள்ளாயிரத்து பதினைந்து பேர் உயிரிழந்துள்ளனர் அந்நாட்டில் ஒரு லட்சத்து பதினாறாயிரத்து இருநூற்று நாற்பத்தி இரண்டு பேருக்கு இந்த தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது ஸ்பெயினில் ஒரு லட்சத்து பனிரெண்டாயிரத்து அறுபத்தி ஐந்து பேருக்கு கோவிட் தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ள நிலையில் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை பத்தாயிரத்து முன்னூற்று நாற்பத்தி எட்டாக அதிகரித்துள்ளது ஜெர்மனியில் எண்பத்தி நான்காயிரத்து எழுநூற்று தொன்னூற்று நான்கு பேருக்கு வைரஸ் தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது ஆயிரத்து நூற்று ஏழு பேர் உயிரிழந்துள்ளனா் பிரான்சில் 59.105 பேர் நூற்று ஐந்து பேர் வைரஸ் தொற்றால் பாதிக்கப்பட்டுள்ளனர் அதிகமானோர் வைரஸ் தொற்றால் உயிரிழந்துள்ளனர் ஈரானில் மூன்றாயிரத்துள்ளனர் பேர் நோய் தொற்று உறுதி செய்யப்பட்டு சிகிச்சை பெற்று வருகின்றனர் இங்கிலாந்தில் இரண்டாயிரத்து தொள்ளாயிரத்து இருபத்தோரு பேர் கோவிட் தொற்று காரணமாக உயிரிழந்துள்ளனர் முப்பத்தி மூன்றாயிரத்து எழுநூற்று பதினெட்டு பேருக்கு பாதிப்பு கண்டறியப்பட்டு சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் அடுத்த இருபத்தி நான்கு மணி நேரத்திற்கு வறண்ட வானிலையை நிலவும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது சென்னையை பொறுத்தவரை வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும் அதிகபட்ச வெப்பநிலை முப்பத்தி ஐந்து டிகிரி செல்சியஸாகவும் குறைந்தபட்ச வெப்பநிலை இருபத்தி ஐந்து டிகிரி செல்சியஸாகவும் பதிவாகும் என்றும் வானிலை மையம் தெரிவித்துள்ளது மதுரை திருச்சி நாமக்கல் சேலம் தருமபுரி திருவள்ளூர் மாவட்டங்களில் இயல்பு வெப்பநிலையை விட இரண்டு முதல் மூன்று டிகிரி செல்சியஸ் வெப்பம் அதிகரித்து காணப்படும் என வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது மீண்டும் தலைப்புச் செய்திகள் கோவிட் வைரஸ் தொற்றை நாட்டு மக்கள் அனைவரும் ஒன்றாக எதிர்க்கும் வகையில் நாளை மறுநாள் இரவு ஒன்பது மணிக்கு அவரவர் இல்லங்களிலிருந்து விளக்குகளை உள்ளரச் செய்ய வேண்டும் பிரதமர் மோடி வேண்டுகோள் கோவிட் பரவலை தடுக்க இந்தியா உலக நாடுகளுக்கு முன்னோதாரமாக திகழ்வதாக பிரதமர் பேச்சு கோவிட் தொற்றை எதிர்த்து போராடும் இந்தியாவுக்கு ஒரு பில்லியன் டாலர் அவசர காலநிதி உலக வங்கி ஒப்புதல் நாடு தழுவிய ஊரடங்கை கண்டிப்புடன் அமலாக்க வேண்டும் மாநில அரசுகளுக்கு உள்துறை அமைச்சகம் அறிவுறுத்தல் கொரோனா வைரஸ் தொற்றை கட்டுப்படுத்த தமிழகத்தில் இருபத்தி ஆறு மாவட்டங்களில் வீடு வீடாக சென்று கண்டறியும் பணி நடைபெறும் தமிழக அரசு அறிவிப்பு உலக அளவில் கோவிட் தொற்றுக்கு பத்து லட்சம் பேர் பாதிப்பு உயிரிழப்பு தாண்டியது பொதிகை செய்திகளை யூ டியூபில் தமிழ் நியூஸ் தூர்தர்ஷன் என்ற சேனலிலும் ட்விட்டரில் தமிழ் நியூஸ் தூர்தர்ஷன் அட் டிடி நியூஸ் சென்னை என்ற பக்கத்திலும் காணலாம் இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன மீண்டும் செய்திகள் பிற்பகல் இரண்டு மணிக்கு வணக்கம்